வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிருக்குள் உறைந்தவளே எபிசோட் 190. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் கிச்சன். எங்கஸ்க்கு ஆதிப்பாரு முறைச்சிட்டு நிற்கிறாங்க. ஆதிப்பாரு முழிக்கிறாங்க. அத்விகா, டே அண்ணா என்னடா பண்ணுற? ஆதி என்னது டேயா? அருண், அட இன்னைக்கு மழை தான்ப்பா வரும். ஃபர்ஸ்ட் டைம் ரோடா போட்டு பேசியிருக்கான். அத்விகா நீ வாய மூடுடா. அருண் மைன்வெஸ் ரைட். அருண் ஓம் பக்கம் திரும்ப போகிறா, ஸோ சைலண்ட். ஆதி என்னடா குட்டியாச்சு? அத்விகா ஆதியை முறைக்கிறான். ஆதி அண்ணா என்னடா பண்ண? அத்விகா அதை தான் நானும் கேட்குறேன், நீ இங்கே என்ன பண்ணுற? ஆதி அதான் நான் சொல்லிட்டு வந்தேன்ல, பாப்புக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. அத்விகா இதுதான் நீ பண்ணுற ஹெல்ப்பா? ஆதி சிரிக்கிறாரு. ஐசு மேடம் என்ன இவ்வளோ நேரம் சமைக்கிறீங்க? பாரு எல்லாம் இவரால் தான் ஐசு, நான் ஒழுங்காக போய் முடிச்சிருப்பேன். இவர் தான் வம்பு பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஆதியை முறைக்கிறான். ஆதி பாவம் அவளை பார்க்குறாரு. ஷாம், டே ஏண்டா இப்படி? நாங்கள் எல்லோரும் பசியில் அங்கே காத்துட்ருக்கோம் தெரியுமா? அருண், ஆமாம் ப்ரோ, அத்விகாவே கோவத்தில் கத்திட்டா. பாரு சரி எல்லோரும் போய் உட்காருங்க, நட்டு வரேன். ஆதி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அத்விகா டி அண்ணா நீ பண்ண ஹெல்ப் வரைக்கும் போதும், ஒழுங்காக போயிடு. நானும் ஐசோனியும் சிந்தனையும் ஹெல்ப் பண்ணுறோம். ஆதி இல்லைடா அது. அத்விகா எதுவும் வேணாம், ஒழுங்காக போயிடு. ஆதி இதுக்கு மேலே பேசுனா அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடுறாரு. அத்விகா ஐசு பாரு சிந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. பாரு சரி நீங்கள் மூணு பேர் உட்காருங்க, நான் பரிமாறுறேன். ஆதி ஓகே அப்போ நானும் கூட பரிமாறுறேன். பாரு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆதி இல்லைனா பரிமாறுவேன். அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அத்விகா எப்பா தெய்வங்களா, ரெண்டு பேர் பரிமாற வேணாம், வந்து உட்காருங்க, நாம்ளே மாற்றி மாற்றி பரிமாறிக்கலாம். பாரு ஆதி முறைச்சிட்டு போய் அர்ஜுன் பக்கத்தில் உட்காறான். ஆதி வந்து பாரு பக்கத்தில் உட்காறாரு. அப்புறம் அத்விகா இருக்கா, அர்ஜுனுக்கு அந்த பக்கம் ஷாலினி இருக்கா. அப்படியே ஆப்போசிட் ரூமில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்புறம் எல்லோரும் மாறி மாறி பரிமாறி சாப்பிட்றாங்க. அர்ஜுன், அக்கா சாப்பாடு சூப்பராக செமையாக இருக்குது, பாரு ஸ்மைல் பண்ணுறான். ஷாலினி, ஆமாக்கா உண்மையாகவே செமையாக இருக்குது. ஷாம், ஆமாம் தங்கச்சி சூப்பர்டா. ஆதி என்ன எல்லோரும் அவளை மட்டும் பாராட்டுறீங்க, நானும் கூட ஹெல்ப் பண்ணேன். அத்விகா நீ என்ன ஹெல்ப் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும், ஸோ இது ஃபுல் க்ரெடிட்டும் அன்னைக்கு தான் போகும். ஷாம், அடடா கரெக்டாக சொன்னேன், இவனை பார்த்தா ஹெல்ப் பண்ண மாதிரி தெரில. இவன் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட தங்கச்சி அப்போவே முடிச்சிருப்பான். ஆதி நீ மூடிட்டு சாப்பிடு, உன்னை இப்போ நான் கேட்டேனா? ஷாம் சரின்னு வாயை முடிக்கிறாரு. பாரு நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா இதை விட இன்னும் நல்லா வந்திருக்கும். ஆதி இதெல்லாம் ரொம்ப ஓவரு. அத்விகா இது ஓவர், நீ பண்ணுறது தான் ஓவர். ஆதி முறைக்கிறாரு. அத்விகா என்ன முறைச்சா பயந்துடுவோமா? புருஷ் சரி சரி சண்டை போட்டது போதும், சாப்பிடுங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க. அர்ஜுன் மைன்வெஸ் நீ இவ்வளோ அழகாக சமைப்பேன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் பாருவை பார்க்குறான். பாரு அர்ஜுனை பார்த்து என்னன்னு கண்ணால் கேட்குறா. அர்ஜுன் ஒன்றிலேயும் தலையாடுறான். பாரு சிரிச்சுட்டு அர்ஜுனை கூடுறான். அர்ஜுனுக்கு கண்ணு கலங்குது. பாரு ஏண்டா கண் கலங்குற? ஷாலினி அட அர்ஜுன் கழுகுலாம் தெரியுமா? அர்ஜுன் கண்ணை தொடச்சிட்டு ஓய் வாயை மூடிட்டு சாப்பிடு. ஷாலினி வாயை மூடிட்டு எப்படி அர்ஜுன் சாப்பிட்றது? அர்ஜுன் நீ பேசாமல் சாப்பிட்டாலே போதுன்னு அர்ஜுன் பாரு கூட்டுறான். பாரு சிரிச்சிட்டே சாப்பிட்றா. ஷாலினி ஓவராக தான் போகிறீங்க உங்கள் பாஸ்தை. அர்ஜுன் உனக்கு ஏண்டி எரியுது? அத்விகா மைன்வெஸ் அவளுக்கு எங்கே எரியுது, எனக்கு தான் எரியுது. ஷாலினி எனக்கு எல்லாம் எரியல, நீ எனக்கு ஊட்டி விடுடா. அர்ஜுன் நீ இதை ஃபஸ்ட்டே கேட்டிருக்கலான்னு அவளை கூட்டி விடுறான். அத்விகா இவர் ரொம்ப ஓவராக தான் போகிறான், இவரையும் அவளை கூட்டணும். ஆதி பாப்பு எனக்கு ஊட்டி விட. பாரு அதெல்லாம் முடியாது. ஆதி ஓய் என்ன எப்படி சொல்கிற, ஊட்டி விட்டு என்ன குறைஞ்சா போயிடுவேன். பாரு என்னால் முடியாது. ஆதி போனி ஓவராக பண்ணுற, ஊட்டி விடவே வேணாம். வெறுப்பாக சாப்பிட்றாரு. அப்போ அத்விகாவை பார்க்குறாரு. அவள் தட்டில் கோலம் போட்டுட்ருக்கான். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளை கூட்டுறாரு. அத்விகா ஆதியை பார்க்குறா, அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அத்விகா ஹாப்பியாக வாங்குற, அவளை ஆதி கூட்டுறா. அத்விகா சாரி அண்ணா. ஆதி புரியாமல் எதுக்கிட்ட குட்டி சாரி கேட்குறேன்? அத்விகா அதுனா உன்னை டான்ஸ் சொன்னதுக்கு தான். ஆதி அச்சோ என் செல்லமே, நீ டா போட்டு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னை டா போட்டு கூப்பிட்டு உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குடா. அத்விகா ஸ்மைல் பண்ணுறா. அருண் போச்சு ப்ரோ, இது வரைக்கும் உனக்கு மட்டும்தான் மரியாதை கொடுத்துட்டு இருந்தா, இப்போ அதுவும் போச்சு. அத்விகா நீ வாயை மூடு, நான் ஒன்று சொல்கிற மாதிரி
எப்பவும் டேன் கூப்பிட மாட்டேன், எப்பயாவது தான் அண்ணாவை அப்படி கூப்பிடுவேன். அருண், அது சரி நீ எப்படியோ கூப்பிடு, இப்போ நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்றாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஐஸ் ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சிந்து, அட ஐஸ், அருணாவது பரவாயில்ல. இங்கே பாரு, இங்கே நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் எதுவும் கண்டுக்காமல் இங்கே சாப்பிட்றாரு பாரு. ஷாம், சிந்து, நீங்கள் எல்லோரும் சீரியஸாக பேசுறீங்க, நான் சீரியஸாக சாப்பிட்றேன். ஆதி, டே மச்சான், ஒன்றெலாம் திருத்தவே முடியாது. ஷாம், என்னை புகழாதடா. சிந்து, அண்ணன் உங்களை புகழில், உங்களை திட்டுறாரு. ஷாம், தெரியும் அவன் ஏன் மச்சான் என்னை திட்டுவான் இல்லைடா. ஆதி சிரிக்கிறாரு. இப்படி எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் ஹாலுக்கு வராங்க. சாலினி, சரி அப்போ நான் கிளம்புறேன். அர்ஜுன், அதுக்குள்ளே போறியா? ஆத்விகா மைன்வேஸ் அவளே போகிறேன்னு சொன்னாலும் இவர் விடமாட்டான் போல. ஷாலினி, இல்லைடா பரவாயில்ல, டைம் ஆச்சு, ஸோ நான் கிளம்புறேன். பாரு, அப்போ இன்னொரு நாள் கண்டிப்பாக வரணும். ஷாலினி, கண்டிப்பாக வரேங்க்கா. ஆத்விகா மைன்வேஸ், நீ வராத, அப்போ தான் எனக்கு நல்லது. அர்ஜுன், நான் வேணா வந்து ட்ராப் பண்ணவா? ஷாலினி, வேணான்ற நானே போயிடுறேன். அர்ஜுன் ஷாலினி ஹக் பண்ணி, சரி சேஃபாக போ. ஆத்விகா கோவம் வருது. ஷாலினி, ஓகேடா நான் வரேன்க்கா, வரேன் சார்னு போகிறான். ஆத்விகா மைன்வேஸ் ஒரு வழியாக போயிட்டான். அருண், சரி ப்ரோ, எங்களுக்கு மீட்டிங் இருக்குது, நாங்கள் கிளம்புறோம். வாஷாம்னு ரெண்டு பேர் போகிறாங்க. அப்புறம் எல்லோரும் அப்படியே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஆதியும் பருவம் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அச், ஆதி பரு ரூம். ஆதி உள்ளே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு பாரு பேக் அப் பண்ணுறாரு. ஆதி, ஒய் பாப்பு, இன்னும் கோவம் போகலையா? பாரு, அதெல்லாம் போல, அப்படியே தான் இருக்குது. ஆதி, ஓ சரி, அப்போ உன் கோவத்தை மாமா போக்குறேன்னு அவளை திருப்பி ட்ரெஸ்ஸிங் மேலே சாய்ச்சி நிற்க வச்சுருக்காரு. அவள் ஹிப்பில் கை வைக்கிறாரு. பாரு, என்ன பண்ண போகிறீங்க? ஆதி சொல்கிறதோட நான் செஞ்சு காட்டுறேன்னு அவள் ஹிப்பில் கிஸ் பண்ணுறாரு. பாரு அவர் ஹேரை டைட்டாக பிடிக்கிறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ரிலீஸ் ஆகிறாங்க. ஆதி, இப்போ கோவம் போச்சா இல்லைன்னா இன்னும் போகலின்னா இன்னொரு வழி இருக்குது போக வைக்கன்னு கண்ணடிக்கிறாரு. பாரு கோவமெல்லாம் எப்பயோ போயிடுச்சுன்னு அவரை ஹக் பண்ணிக்கிறான். ஆதி சிரிச்சுட்டு அவளை ஹக் பண்ணி அவச்சந்தலையில் கிஸ் பண்ணுறார். சீன் ஃபேட்ஸ். அட் ஈவினிங், ஹாலில் யாரும் இல்லை. அப்போது பாரு மட்டும் கீழே வர ஆதி ரூமில் இருக்காரு. பாரு ஹாலுக்கு வந்து சோஃபாவில் உட்காந்து சும்மா டிவி பார்க்குறா. அப்போ வனச்சா வராங்க. வனச்சா மைன்வேஸ், என்ன இவன் மட்டும் தனியாக இருக்கா? எங்கே அந்த ஆதி? சரி, அவளை கொஞ்சம் ஏற்றி விடுவோம் அவகிட்ட வராங்க. வனச்சா, பார்வதி என்ன பண்ணுறேன்? பாரு, சும்மா தான் உட்காந்து டிவி பார்க்குறேன். வனச்சா, ஆனால் நீ எப்படியோ சாதிச்சிட்டேன். பாரு, டிவி ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்னும் ஒன்றும் சாதிக்கலை. வனச்சா, அடனே ஆல்ரெடி சாதிச்சிட்டேன். நீ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தியோ அதை நீ சாதிச்சிட்ட. பாரு, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அகிலா, சொல்லிட்டா போச்சு, ஒன்னால் இப்போ அக்காவும் அதையும் பேசாமல் இருக்காங்கள, இதுக்கு தானே நீ இந்த வீட்டுக்கு வந்த? பாரு கோமா, நான் ஒன்றும் அவங்கள பிரிக்க வரல, சும்மா நீங்களே எதோ யோசிச்சுட்டு பேசாதீங்க. வனச்சா, ஓ உண்மையை சொன்னால் கோவம் வருதா? பாரு, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாதீங்க. வனச்சா, யார், நான் ப்ராப்ளம் பண்ணுறேனா? உன்னால தான் இங்கே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. பாரு, நான் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணல, நீங்கள் தான் இன்றைக்கி தேவையில்லாமல் பேசி ப்ராப்ளமே பெருசாக்குனீங்க. வனச்சா, என்னடி ஏன் மேலே பழி போடுறியா? பாரு, நான் ஒன்றும் பழி போடல, உண்மையை தான் சொல்கிறேன். உங்களால் தான் ப்ராப்ளம் இப்போ ஒழுங்காக போயிடுவேன், தேவையில்லாமல் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்போது ஒரு குரல், பார்வதின்னு. பாருவும் வனச்சாவும் மேலே பார்க்குறாங்க. அது வேறு யாரும் நம்ம ஆதி தான். வனச்சா மைன்வேஸ் போச்சு, எல்லாத்தையும் கேட்டுட்டான் போல. ஆதி கோவமாக கீழே வர்றாரு. வனச்சா ஆதி பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க. ஆதி கோவமாக, என்ன பண்ணிகிட்ருக்க பார்வதி, அவங்கக்கிட்ட இப்படி தான் நடந்துக்குவேன்னு கோவமாக கேட்குறாரு. வனச்சா மைன்வேஸ், என்ன இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான்? பாரு, மாமா, வை ஆதி சப்போர்ட்டிங் டு வனச்சா? மலரும். That I'm invincible, nobody gon' bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.